இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா இருக்கியா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். டின்னர் போலாமே? ராயல் ஹோட்டல். ஓகே டன். ரெடி ஆயிடு, மேரியும் வரா. எனக்கு வேற வேலை, இன்னைக்கு கண்டிப்பா அவளை பார்த்தாகணும். இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறியா? இல்ல, சரியான மோதிரம் இன்னும் கிடைக்கல. அப்படின்னா கண்டிப்பா நான் வரேன். நீ கண்டிப்பா வர, பிடிக்கதோ இல்லையோ சரியா 8 மணிக்கு ராயல் ஹோட்டலுக்கு வந்துரு. கோட்டை போட்டு வா. நான் கண்டிப்பா வரமாட்டேன். சீக்கிரம் வந்துட்ட, அது என் ஸ்டைல். இவதான் மேரி மோர்சன். குட் ஈவினிங், ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பாக்கணும்னா எவ்வளவு தடவை சொல்லியும் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நானும் கேட்டுட்டு தான் இருப்பேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஹோம்ஸ். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. எனக்கு டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் ஃபேன் இவ. ஆனா சில நேரத்துல நம்ப முடியாத அளவுக்கு எழுதிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டே எப்படிதான் யூகிக்க முடியுதோ. நீங்க தப்பா சொல்றீங்க. இன்ஃபேக்ட் ஒரு கேஸ்ல சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓ, இப்போ வாட்சன் எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கலாமே. வெளிப்புறத்துல பார்த்தா இது வெறும் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள கூர்மையான கத்தி இருக்கு. போர்ல நல்லா சண்டை போட்ட வீரர்களுக்கு இது அரசாங்கம் பரிசா கொடுத்தாங்க. இவன் ஒரு பெரிய போர் வீரர், தைரியசாலி, புத்திசாலி. அது மட்டும் இல்ல, ரொம்ப நீட்டா மிலிட்டரி மேன் மாதிரியே இருப்பாரு. ஆனா பாருங்க, அவர் பாக்கெட்ல கை விடுறேன். உள்ள என்ன இருக்கு? பாக்ஸிங் மேட்ச்ல பெட் கட்டிருக்காரு. வெளியே பார்க்க நீட்டா இருந்தாலும் சூதாடுறாரு பாத்தீங்களா. எதுக்கு உங்க நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஹோம்ஸ், நான் இப்பெல்லாம் மாறிட்டேன். எப்படி நம்புறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு இவன் நல்லவன் இல்ல. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்டர் ஹோம்ஸ். இவரை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். முன்ன பெண்ண தெரியாதவங்கள பத்தி எப்படி சொல்லுவீங்க? என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஐயோ மேரி, வேண்டாம் சொன்னாக்க. அது சரியா வரும் தோணல. இல்ல வேண்டாம், வேற எப்பயாவது சொல்லுங்க. கண்டிப்பா ஹோம்ஸ், டைம் ஆகுதுல்ல. ஆனா அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்களே. நீங்க ஒரு டீச்சர். சரி, அப்புறம் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். வெயிட்டா, உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு 8 வயசு ஆகுது. சார்லிக்கு 7 வயசு தான் ஆகுது. 7 வயசு ஆனாலும் 8 வயசுக்கு உண்டான வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு அவன் உங்க மேல இங்க் அடிச்சிருக்கான். வாவ், என் முகத்துல இங்க் கரை இருக்கா? அது இருந்தாதான் சொல்லணும்னு அவனுக்கு அவசியம் இல்ல. உங்க காதுல இன்னும் 2 சொட்டு இங்க் இருக்கு. அந்த கரை போகிறது ரொம்ப கஷ்டம். அவன் வேணும்னே திட்டம் போட்டுதான் இங்க் அடிச்சிருக்கான். ஆனா நீங்க அந்த பையன் மேல கோவப்படாம ரொம்ப அமைதியா இருந்தீங்க. அதனாலதான் அந்த பையனோட அம்மா இந்த காஸ்ட்லியான நெக்லஸ் உங்களுக்கு கடனா கொடுத்திருக்காங்க. இதுல முத்து, பவழம், வைரம்னு விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணால இதை வாங்க முடியாது. நீங்க போட்டிருக்க நகையை விட போடாத நகை ரொம்ப முக்கியம். ஹோம்ஸ், கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஆனா இப்ப அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் உங்க விரல்ல இல்ல. அந்த அடையாளத்தை பார்த்தா நீங்க வெளிநாட்டுல அந்த பையனோட கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு உங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்கிலாந்துல வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இங்க ஓடி வந்துட்டீங்க. இப்ப இந்த டாக்டர் மாட்டிட்டாரு. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தப்பு. அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. அவர் செத்துட்டாரு. வேண்டாம் சொன்னா கேட்கணும். Thank you.